எக்ஸலண்ட். ஈஸ்வரியை பத்தி இதுல எவ்வளவு நல்ல ரிவ்யூ வந்திருக்கு தெரியுமா கோபு? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஹா, பெருமைக்கு என்ன குறைச்சல், எல்லாம் தேங்காய் மூடி கச்சேரி. அவ சம்பாதிச்சு நமக்கு என்னடா ஆக போறது? அவ ஆசைக்கு அவ பாடுறா. ஆமா, அப்பா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி வச்சிருக்கார். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைக்கிறத விட்டுட்டு பாட்டு நம்ம கிடக்கு பாட்டு. அப்படியெல்லாம் சொல்லதடா, நீ என்ன விட 2 வயசு சின்னவன், ஈஸ்வரி 16 வயசு சின்னவ, அதை மறந்துடாத. அவளை என் தங்கையா நினைக்கிறத விட பொண்ணாதாண்டா நினைக்க தோன்றது. அவ எவ்வளவு நன்னா பாடுறா. லக்ஷ்மி அக்கா, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு டெல்லியை பார்க்க போயிட்ட, எப்போவாது வர உனக்கு அவளை பார்த்தா குழந்தை மாதிரி தான் தோணும், செல்லமா தான் இருக்கும். இங்கே இருக்க நாள்ல மாட்டிட்டு முடிக்கிறேன். இதுக்கு ஏன் இவ்வளவு குறைப்பட்டுக்கிற? அப்பா பேருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ்வளவு குட்வில் சம்பாதிச்சு வச்சிருக்கார். அவர் பிசினஸ் நல்லபடியா நடத்தி நீ முன்னுக்கு கொண்டு வாயே. அதெல்லாம் நல்லபடியா நடத்திட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த அப்பா தான் ஈஸ்வரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த சபாவில் பாடினா நல்லது, இந்த கான்ஃபரன்ஸில் பாடினா நல்லதுன்னு காசை கரியாக்கின்னு இருக்கார். இதெல்லாம் கால் நாக்கு லாய்க்கு இல்லை. தபா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்படி செலவு பண்றத அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு முறையா புக்காத்துக்கு அனுப்பி வச்சிருந்தா நமக்கும் குடும்ப கடமை முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அக்கா, எனக்கு டெல்லியில ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா அக்கா. அப்பா என்ன ஷிட் போறேன்னு சொல்லிருக்கா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா கூட்டின்னு வரணும். கட்டாயம் கூட்டிட்டு வரேன்டா. டெல்லி ப்ரோக்ராமா? வெரி குட், நடத்து நடத்து. சோபிலு சப்தஸ்வர சோபிலு சப்தஸ்வர சோபிலு சப்தஸ்வர சோபிலு சப்தஸ்வர சோபிலு சப்தஸ்வர சோபிலு
அப்பா, பாட்டு நாலும் இப்படி ஒரு புதுமை, இப்படி ஒரு ஜீனியஸ் நான் கேட்டதே இல்லை. விளையாட்டு போல உங்க அப்பா போய் 7 வருஷம் ஆச்சு. அவரு இப்ப இருந்தா ஈஸ்வரிக்கு கிடைச்சிருக்கிற இத்தனை அவார்ட்ஸையும் புகழையும் பார்த்து எவ்வளவு பெருமைப்படுவார். எனக்கு என்னைக்குமே அவளை பத்தி பெருமை தான். ஆனா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறது மட்டும் எனக்கு ஒரு குறை தான். முன்னெல்லாம் உன் தம்பி கோபு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணிடணும்னு ஒத்த கால நின்னா. பார்ப்போம், சாவித்திரி சொன்ன ப்ரப்போசலை டீட்டெயில்டாக அவனுக்கு லெட்டர் எழுது. லெட்டர் எல்லாம் வேண்டான்னா, நானே மெட்ராஸுக்கு போய் ஈஸ்வரி பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். குழந்தைய பார்த்து ரொம்ப நாளாச்சு, போன சம்மர் கூட போகவே முடியல. ஓஎஸ் போயிட்டு வாயே. சாவித்திரி இன்னைக்கு பாம்பேலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கா, அவ கூட சில டீட்டெயில்ஸ் பேசிட்டு 2 நாளில் கிளம்பட்டுமா? நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணி வந்துடுறேன், சுப காரியங்களை டிலே பண்ணக்கூடாது. எங்க சைடில் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் தான் வெளிப்படையாக சொல்லிட்டேனே, என் பையன் உன் தங்கையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக இருக்கான். லக்ஷ்மி, எங்கள் ஃபேமிலி பற்றி தான் உனக்கு நன்னா தெரியுமே. எனக்கு ஷங்கர் ஒரே பிள்ளை, ஈஸ்வரிய என் குழந்தை மாதிரி பார்த்துப்பேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? இந்த சம்பந்தம் நடந்தா என்னை விட யாரும் சந்தோஷப்பட முடியாது. இருந்தாலும் கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? சாவித்திரி, உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். நீ என்ன வேணாலும் என்ன கேட்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஈஸ்வரியோட ஃபேனுன்னு சொல்கிறத விட அவளை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், மதிக்கிறோன்னு தான் சொல்லணும். எங்கள் ஷங்கரே ஈஸ்வரியோட கச்சேரியை 20 தரம் கேட்டிருக்கானா பாரு. அவள் கல்யாணத்துக்கு அப்புறமும் பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு அவன் கோஆப்ரேட் பண்ணணும்னு ஆவலாக இருக்கான். தன்னுடைய தொழிலில் இருக்கிற சுயநம்பிக்கை காரணமாகவும் கடவுள் கிருபையால் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுனாலையும் தன்னுடைய மனைவி பெரிய பாடகியாக இருக்காளேங்கிற இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவனுக்கு வரவே வராதுமா. நான் கேட்க நினைச்ச எல்லாத்தையும் தான் நீங்களே சொல்லிட்டேளே, நான் வேற என்ன கேட்க போறேன்? நீங்க தான் ஈஸ்வரியை நன்னா புரிஞ்சுருக்கேளே, அவளால் ஒரு நாள் கூட பாடாம இருக்க முடியாது. அதை புரிஞ்சுண்டு அவளை அனுசரித்து ஆதரிச்சு போற புருஷன்தான் அவளுக்கு வேணும். நான் ஒன்று பண்றேனே, நான் மெட்ராஸ் போய் கோபுவையும் ஈஸ்வரியும் பார்த்து பேசுறேன். நீங்க என்ன பண்றேன், சங்கர் நினைச்சுண்டு மெட்ராஸ் போங்கோ, அவன் ஈஸ்வரிய பார்த்து பேசட்டுமே, அப்போ அவளுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இல்லையா? நோ நோ நோ, அதெல்லாம் ஈஸ்வரிகிட்ட யாரும் பேச முடியாது. எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐ அம் ஹர் பிரதர் கோபு. இது பெர்ஃபார்மன்ஸ் விஷயம் இல்ல சார், நான் ஒரு பெண்கள் பத்திரிகை நிருபர், எங்க பத்திரிகைக்கு உங்களை பேட்டி காணணும். அப்படியா, சரி, கேள்விகள் என்னன்னு என்கிட்ட எழுதி அனுப்புங்க, அப்புறமா டைம் இருந்தா பார்க்கலாம். அப்படியா, தேங்க் யூ. வெல்கம். கரெக்ட் சார், நீங்க இப்படி ஒரு கண்டிப்போடு இருக்கிறது தாங்க ஈஸ்வரிக்கு தாய்த்து கட்டின மாதிரி. பர்ஃபார்மன்ஸில் ஜாரா போடுறதோட நிறுத்திக்குங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் போடாதீங்க. மன்னி ரொம்ப கோபமாக இருக்காப்புல இருக்கு, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். அப்போ உத்தரவு வாங்கிட்டுங்க. ஆ வாங்க. எஸ் கோபு ஸ்பீக்கிங். ஹலோ, என்ன சார், சௌக்கியமா? ஆ இருக்கேன். என்ன சார் ப்ரோக்ராமா? அலகாபாத்லையா? ஓ ஷியூர், வச்சுக்கலாமே. நெக்ஸ்ட் மந்த் வேணா, ஜூன் வச்சுக்கங்களேன். June 10th இஸ் ஓகே. ஆ, அப்பவே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆ, அட்வான்ஸா? அட்வான்ஸ் ஒரு 10,000 அனுப்பி வைங்க, மீதி அலகாபாத்தில் வாங்கிக்கிறேன். நோ நோ நோ, செக் வேணாம் சார், டிராஃப்ட் அனுப்பி வைங்க. ஆமாம், என் பேருக்கு தான், கோபன் எடுத்தாதீங்க, கோபாலகிருஷ்ணன்னு ஃபுல் நேம் போட்டுருங்க. அப்புறம் அவசியமாக மெட்ராஸ் வரும்போது வாங்க சார். தேங்க்யூ வெரி மச். வாங்க வாங்க லட்சுமிக்கா, வாங்க. ட்ரெயின் இத்தனை நேரம் வந்திருக்கணுமே நினச்சிட்டு இருந்தேன். 2 hours லேட்டுமா? நீ ஏன் இழைச்சி போயிருக்கே? இழைச்சிருக்கேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி இருந்தால் நல்லது. உங்கள் தம்பி ட்ரங்கால் பேசிட்டு இருக்கார், வாங்க. வாக்கா, ட்ரெயின் ஜர்னிலாம் கம்ஃபர்டபுளாக இருந்ததா? அத்துமீர் எப்படி இருக்கார்? ஹீஸ் ஃபைன். ஈஸ்வரி எங்கே? அக்கா வாடா வாடா. என்னக்கா, எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, திடீர்னு கிளம்பினியா? இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. என்னடா எப்படி சொல்கிற, நான் கோபுவுக்கு ஃபோன் பண்ணேன், அவன்தான் எனக்கு ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பினான். அப்படியா? அண்ணா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உன்கிட்ட சொல்லலையா? மறந்துட்ட போல இருக்கு. இது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயங்கள் எல்லாத்திலயுமே உங்க தம்பிக்கு வர வர மறதி அதிகமா தான் இருக்கு. நீங்க முதல்ல காபி சாப்பிடுங்க, அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம். என்னதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்திருந்தாலும் ட்ரெயின்ல வந்தது களைப்பா தானே இருக்கும். கார்ல வர வரைக்கும் டயர்டா தான் இருந்தது, இப்ப உங்க எல்லாரையும் பார்த்த உடனே களைப்பெல்லாம் பறந்து போயிடுது. ஈஸ்வரி கண்ணா, உனக்கு நல்ல நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்.
உங்ககிட்ட நிறைய பேசணும்டா. என்னடா நான் பேசிட்டே வர, நீ ஒண்ணுமே சொல்லல. நீ சொல்றதெல்லாம் சரியா தான் படுறதக்கா, ஆனா கல்யாணம்னா கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்ற சங்கரனை உனக்கு ஞாபகம் இருக்கோ? ம், பல கச்சேரியில வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்கா. அவ அம்மா சாவித்ரி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஷீஸ் அ வெரி ஸ்வீட் லேடி. வெரி குட். அப்புறம் என்ன, நான் தான் சொன்னேன்னு ஒன்னு சப்போர்ட் பண்ணி உன் ஆர்ட்டுக்கு இடைஞ்சல் இல்லாம ரொம்ப கௌரவமா நடக்கக்கூடியது தான் இது. முன்ன பின்ன தெரியாத உத்தர திடீர்னு எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லா யங் கேர்ள்ஸும் கேட்குற நியாயமான கேள்விதான் இது. காதல் திருமணம் தான் நல்லதா, அரேஞ்ச் பண்ணி பண்ணுறது தான் நல்லதான்னு நம்மளால நிச்சயமாக சொல்லவே முடியாது. ரெண்டு விதத்திலுமே நாம் வெற்றி தோல்விகளை நிதர்சனமாக பார்த்துட்டு தானே இருக்கோம். யூரோப்பில் ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் எரிக் ஃப்ரோங்கிறவர் இதில் என்ன எழுதியிருக்காருன்னு உனக்காகவே மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கே, படிச்சுப்பார். உலகிலேயே மிக அழகிய வஸ்துவை நான் எப்போது காண்பேனோ அப்போது வரை ஓவியம் வரைய காத்திருப்பேன் என்று ஒரு உண்மை கலைஞன் கூற மாட்டான். புள்ளியும் கண்டு ரசித்து ஓவியம் வரைபவன் கலைஞன். வாழ்க்கையின் மிக முக்கிய கலை காதல். காதலிக்க தகுதியான பெண் இவள் என்று காத்திருப்பவன் காதலன் ஆக மாட்டான். தான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை, நீயே என் உலகம், உன்னை காதலிப்பதன் மூலம் நான் இந்த உலகையே நேசிக்கிறேன், ஜீவராசிகள் அனைத்தின் பிரதிநிதியாக நீ என் முன்னிருக்கிறாய் என்ற மனத்தை கொண்டவன் காதல் கலை அறிந்தவன். இந்திய கலாச்சாரத்தில் இந்த பண்பை இன்றும் காணலாம். ரொம்ப அழகா எழுதியிருக்காருல்ல. எனக்கு அந்த பையன் சங்கரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இதுக்காகவே சாவித்திரியும் சங்கரனும் மெட்ராஸ் வரா. அவங்கிட்ட அரை மணி நேரம் தனியா பேசிப்பாரு, அப்புறம் டிசைட் பண்ணே. இந்த வரனை பத்தி கோபுன்னா என்ன சொல்வானோ தெரியல. அவன் எனக்காக நிறைய வரன் பார்த்து சரியா வரல. அவன் தன் பிஸ்னஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்காக உழைக்கிறான். அவன் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? கோபு மேல நீ வச்சிருக்கிற மதிப்பையும் மரியாதையும் பார்த்து நான் ஏதோ பொறாமப்படுறதா நீ தப்பா நினைச்சுக்காத. அவன் சரியா கவனிக்காதனால்தான் பிஸ்னஸ் அறிஞ்சு போச்சே தவிர உனக்காக அவனும் சாக்ரிஃபைஸ் பண்ணல. நான் மூத்தவளா இருக்கிறதுனால ஏன் தம்பி தங்கிகள் நன்னா இருக்கணுமேனு உங்க ரெண்டு பேரோட நன்மைக்காக தான் சொல்றேன். நீ சொல்றபடியே செய்றேன்க்கா. கண்ணனை காண்பது போ, கண்ணனை காண்பது போ, காமேக கண்ணனை காண்பது போ, காமேக வண்ணனுக்கு மேல் என்ன வேறு போ, கண்ணனை காண்பது. லக்ஷ்மி அக்கா சொன்னாலே அந்த சங்கரனும் அவள் அம்மா சாவித்திரியும் ப்ரோக்ராமில் பார்த்தேன். பார்த்தா ரொம்ப நல்லவளாக இருக்கா. அவளை இங்கே வர சொல்லி கூப்பிட்டுருக்களோன்னோ உங்களைத்தான்? இல்லை, நான் அவளை போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். என்ன சொரத்து இல்லாமல் பேசுகிறேளே. அவள் என்ன சொன்னா? அவளை இங்கே அழைச்சிட்டு வந்தா தானே ஈஸ்வரி அந்த பையனோட பேச முடியும். ஆ, அது அவ்வளோ சிம்பிள் இல்லை விசாலம். ஈஸ்வரி என்ன சாதாரண பொண்ணா? ஷீ இஸ் அ பப்ளிக் ஃபிகர். அவளோட பேசணுன்னா அவன் எங்கிட்ட சில விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணிக்கணும். அதான் அவங்களோட சில விஷயங்களை நான் மட்டும் போய் தனியாக பேசிட்டு வந்தேன். புதிர் போடாமல் என்னென்ன பழிச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்கிறேன் ஈஸ்வரி. என்னண்ணா? இங்கே வாமா உக்கார். ஒன்றும் இல்லை, விசாலம் கேட்டா உன்னை வச்சு சொல்லிடலான்னு தான் கூப்பிட்டேன்.
அக்கா சொன்னால அந்த சங்கரனையும் சாவித்திரி அம்மாவையும் போய் பார்த்துட்டு வந்தேன். அவங்ககிட்ட பேசின்னு இருக்கும்போது விஸ்கி வாடை கொஞ்சம் வந்தது, ஏதோ பார்த்துக்கிட்டுன்னு போயிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. சாவித்திரி அம்மா சொல்றா, நீ மாட்டு பொண்ணா வந்ததுக்கப்புறம் உன்னை தங்கத்தாம்பாளத்தில் வச்சு காப்பாற்றுவாளாம். அதெல்லாம் சரி, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பாட்டு கச்சேரிக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறா. அக்கா சொன்னாலேங்கிற மரியாதைக்காக ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தேன். லக்ஷ்மி அக்கா கிட்ட அவ அப்படி சொல்லலையே. இந்த வரன்ல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருந்தேன். சாவித்ரி, வாட் எ பிரஷர். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. உட்காருங்கோ. நீ கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவியேன்னு தான் கல்யாண ரிசப்ஷனுக்கு கூப்பிடுறதுக்கு நான் நேர்லயே வந்தேன். இந்தா பிடி. எங்க சங்கருக்கு போன வாரம் பாம்பேல கல்யாணம், நாளைக்கு டெல்லியில ரிசப்ஷன். நீ கண்டிப்பா வந்துடணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் சங்கரன். ஆனா பாருங்கோ, நீங்க எங்களுக்கு சம்பந்தியா வரலன்னு நேக்கு வருத்தம்தான். பிராப்தம் அவ்வளவுதான். 10 வருஷமா ஈஸ்வரியே நினைச்சுட்டு கல்யாணமே வேண்டாம் சொல்லிட்டு இருந்த சங்கர் இப்பதாமா சம்மதிச்சான். பழைய கதையெல்லாம் கிளறேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாமெல்லாம் அவ்வளவு ஆசைப்பட்டோமே, அது ஏன் நடக்கல? கோபு என்ன மெட்ராஸ்ல நேர்ல வந்து பார்த்தார். உங்களை சம்பந்தி அடைய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சங்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பிராப்தம் தான் சரியில்லை. நாம என்ன செய்ய முடியும்? நானும் ஈஸ்வரி கிட்ட, சங்கரன் ரொம்ப தங்கமான பையன், குடிப்பழக்கமோ சிகரெட் பழக்கமோ கிடையாது, அவ ஃபேமிலியில உன்னோட கலையை ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணுவான்னு என்னால ஆன வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன். இந்த காலத்து பெண்கள் நாம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். சங்கரனை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமேண்ணா, இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதனால இப்பத்திக்கு எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்க பெரியவா, பதில எதிர்பார்த்துருப்பேல கரெக்டா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்தேன். அதுக்கு மேல நாம என்னமா பண்ண முடியும்? அப்படி சொன்னா கோபு. ஏண்டா கோபு, அந்த சின்ன பொண்ணு சம்பாதிக்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்காக நீ இவ்வளவு கேவலமாவ போயிட்ட? ஈஸ்வரி, அந்த விவேகானந்த ஸ்டாச்சு என்ன அழகா இருக்கு பாரு. நமஸ்காரம். நமஸ்காரம். கன்னியாகுமரியில இன்னைக்கு நீங்க பாட போறீங்கன்னு கேட்டு 50 மைல்ல இருந்து உங்க கச்சேரி கேக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி. இது எங்க மன்னி. ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் உங்க இன்டர்வியூல எல்லாம் உங்க கோபு அண்ணாவை பத்தியும் இவாளை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கீங்களே, அதனால தெரியும். ஆமா, உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி ஸ்தல புராணம் தெரியுமோ? சொல்லுங்க. பானாசுரனை வதம் பண்றதுக்காக சக்தி இப்படி கன்னியாகுமரியா அவதாரம் பண்ணினா. பக்கத்துல இருக்கிற சுச்சீந்திரன் கஷேத்திரத்துல இருந்து ஈஸ்வரனே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்தார். இந்த கல்யாணம் நடந்தா தேவி இந்த ஊரை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் பதறி போய் நம்ம கதி என்ன ஆகுமோன்னு ஒரு சதி பண்ணி நாரதர் உதவியோட இந்த கல்யாணம் நடக்காம பண்ணிட்டா. அதனால அம்மன் இன்னும் கன்னியாவே இருக்கா. மனுஷனோட சுயநலத்துக்காக அந்த ஈஸ்வரியோட கல்யாணத்தையே நிறுத்திட்டாளா? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கல்றாத வளமையும் குன்றாத எழு
கழுப்பிணியில்லாத உடலும் அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வா